வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. நம்ம ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராக தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. நான் போடக்கூடிய தொகுப்புகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், பஞ்சமி திதியில் யாக வேலுவில் வைக்கப்பட்ட ஸ்ரீ சக்கரம் தேவைப்பட்டாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு கேளுங்க. நிச்சயமாக தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். 14/9/2023 ஆவணி மாதம் 28 வியாழக்கிழமை அமாவாசை. அமாவாசை திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வாராயுதை வழிபாட்டுக்கு, குலதெய்வ வழிபாட்டுக்கு, முன்னோர் வழிபாட்டுக்கு, மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக இருக்குது. இந்த நாளில் வழிபாடு செய்யும் முறை பற்றி நம்ம சேனலில் அடுத்து வரும் பதிவுகளில் பதிவு செய்கிறேன். இந்த நாளில் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கி வாராகி தேவி பாதத்தில் வைத்து உங்கள் வேண்டுதல்களையும் வாராகி தேவி பாதத்தில் இறக்கி வையுங்கள். உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வாராகி தேவிக்கு பிடித்த பிரசாதம். அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழம் தான். ஃபஸ்ட்டு இந்த மாதுளம்பழம் தான் ஞாபகம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பானகம் ஞாபகம் வரும். அடுத்து சக்கரவள்ளி கிழங்கு ஞாபகம் வரும், பனங்கிழங்கு ஞாபகம் வரும், கருப்பட்டி ஞாபகம் வரும். இதையெல்லாம் போலவே மிகவும் பிடித்த இன்னொரு பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து, தோல் உளுந்து. கருப்பு நிறத்தில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தோல் உளுந்து. அது ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டுமாவது வாங்கி ஒரு கிண்ணத்தில் போட்டு வாராகி தேவி பாதத்தில் வைத்து உங்கள் பிரச்சனையையும் வாராகி தேவி பாதத்தில் இறக்கி வைங்க. அந்த உளுந்தை வச்சு வழிபாடெல்லாம் செய்து முடிச்சுட்டு அன்னைக்கு வழிபாடு செய்யும் முறை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். வைக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா, வாராகி தேவி பாதத்தில் நீங்கள் வைக்க வேண்டியது கருப்பு உளுந்து. இந்த உளுந்தை நீங்கள் பசுவிற்கு மட்டும்தான் தானமாக கொடுக்கணும். அமாவாசை அன்னைக்கே கொடுத்துடணும். காலையில் வாராகி தேவி பாதத்தில் வச்சுட்டு அன்று மாலைக்குள் அல்லது அன்று இரவுக்குள் நீங்கள் கொண்டுட்டு போய் அதை பசுவிற்கு மறக்காமல் தானமாக கொடுத்துடணும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா இன்றைக்கே வாங்கி வச்சுக்கோங்க, அல்லது நாளைக்கு வாங்கி வச்சுக்கோங்க. நாளை மறுநாள் காலங்காத்தால் வாராயுதை முன்னாடி வைத்து உங்கள் வேண்டுதல்களாக சொல்லி அந்த தோல் விழுந்த வாராயுதவி பாதத்தில் வைங்க. நிச்சயமாக உங்கள் பிரச்சனை அத்தனையும் தீரும். உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். தொடர்ந்து ஆதிதமிழச் யூடியூப் சேனலை பாருங்க. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.